Hi guys, welcome back to my channel. நம்ம ஊட்டி வ்ளாக்ல நெக்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் மியூசியம் தான் போனோம். அது பார்த்தீங்கன்னா ஊட்டி கீழே அருவங்காட்டில் வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் ரிட்ஜ் தாண்டி தான் போனோம். நம்ம போகிற வழியிலே நிறைய இன்ஃபேண்ட்ரி, எலிஃபேண்ட்டு, டேங்க்ஸ், வெப்பன்ஸ்லாம் பார்க்கலாம். இதான் அதோட என்ட்ரன்ஸு. என்ட்ரிஃபீ பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு 20, சில்ட்ரன் பிலோ 10 இயர்ஸ்க்கு 10, ஆர்மிக்கெலாம் ஃப்ரீ. உள்ள மியூசியத்துக்குள்ள வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஆர் நாட் அலவுட். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் விக்ரம் படத்தில் வர மாதிரியே மிஷின் கேன் இருந்துச்சு பெருசாக. நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சோல்ஜரோட ஸ்டாச்சு இருந்துச்சு. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பரபுளான போட் இருந்துச்சு. பக்கத்துலேயே அந்த சோல்ஜரோட ஸ்டாச்சு கீழே அவரை பற்றியும் அந்த சோல்ஜர் ரொம்ப கம்பீரமாக நின்றுட்டு இருந்தார் அந்த மதராஸ் ஃப்ளாகோட. நேரில் பார்த்தா அப்படியே விக்ரம்கன் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பார்க்கும்போது டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப் இருக்குது, ஷோகேஸ் ஐட்டம்லாம் வாங்குற மாதிரி. நம்ம இது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. அங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேனன் வாங்கினோம், அப்புறம் வந்து ஸ்பூன் ஸ்டாண்ட் வாங்கினோம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரஃபேலு, ஜெட்டு எல்லாம் இருந்துச்சு. ஆர்மி பச்சஸும் இது பேர் தொட்டா ஹட்டுன்னு சொல்லுவாங்க. இது பழங்குடியினர் ஹட்டு மாதிரி. அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, அவங்க வீடு எப்படியோ அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுக்கு ரைட் சைட்லேயே உள்ளே போனீங்கன்னா ஒரு பங்கர் மாதிரி இருக்கும். அங்கே நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோ எல்லாம் எடுத்துக்கலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு, ஹெல்மெட்டு, கன் இருந்துச்சு. நம்ம இஷ்டம் அந்த வெஸ்ட்டு செம்ம வெயிட்டாக இருந்ததுனால தூக்க கூட முடியல. கன்னும் வெயிட்டாக வெயிட்டாக தான் இருந்துச்சு.